125 வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் டிஜிட்டல் டிஸ்பிளே. ஜெய கிருஷ்ணா டீமுக்கு வந்து ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் அண்ணன் என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஈவெண்ட் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஃபில் நான் அரசுபுரம் போகிற ரோடு இருக்கு இல்லைங்க, அங்கே அதாவது அந்த பாலம் இருக்கலாம். அங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வர மண்டபம் தான் இந்த மண்டபம். ஸோ பல்சிரமேனியா இவங்களோட இவருக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு இன்னொருத்த ரூட் சொல்கிறப்பாருங்க. ஸோ அந்த கட்ட பாலம் ஏறுது இல்லைங்க. ஸோ பாலம் ஏறக்கு அங்கேருந்து ஒரு ரைட் கட் பண்ணுறோம்ல, அந்த ட்ரெயின் ஷோரூம், ட்ரெயின் ஷோரூம் ஒரு கட்டில் அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் இந்த மண்டபம் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண போகிறோம் ஈவெண்ட்டை. அந்த ஈவெண்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அங்கே போட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பல்சர்ஸ்லாம் நிற்குது. ஸோ அடிக்கிற வெயிலுக்குள்ளே வந்தால் அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு கைஸ். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏர் கூலர் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா டபுளாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் சைடு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் அண்டு ஆஃபீஸர்ஸ், ஸோ அண்ட் அங்கே கோஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அனதர் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக, ஸோ யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராமர்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரைடிங் கிளப்பு, ரைடிங் கிளப் மெம்பர்ஸ் அண்ட் ரைடிங் கிளப் அட்மின்ஸ், ஸோ அவங்களுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இந்த 4+ இந்த 2 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 பைக் இங்கே வந்து அன்வீல் பண்ண போகிறாங்க கைஸ். ஸோ இந்த ஈவெண்ட்டோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 பைக் நம்ம ஒட்டுக்காக பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா க்ரௌடு கொஞ்சம் போக போக நல்லா வந்துருச்சு. அண்டு நம்ம இந்த ஜெயகிருஷ்ணா பஜாஜோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இவர் தான், பிரதீப் சார். ஸோ இவரோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்டு 1 or 2-3 இயர்ஸில் கைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 இயர்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் இவங்களோட பார்ட்னர்ஷிப் அண்டு போயிட்டே இருக்குது. அந்த டீலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மூவ் ஆகிட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணார். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் என்ன சொல்கிறது கைஸ், இப்போ லைக் எப்படின்னா ஒரு பஜாஜோட எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங் இருக்குது, ஸோ அவங்களோட கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நாங்களும் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கஸ்டமர்ஸுக்கு கேட்டோம், இந்த சர்வீஸ் சப்போர்ட் எப்படி இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம். அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இவரை பற்றி சொல்ல போனோம்னா பார்த்தீங்கன்னா இவர் நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு. அண்டு கஸ்டமர் சப்போர்ட்டுக்கும் இவர் நல்லா பண்ணுறாரு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா காப்ஸ், ஸோ காப்ஸ் டீம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிளப் ஆஃப் பல்சேரியன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வந்து பல்சர் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக செரிமனி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம மிஸ்டர் ரஜிகிருஷ்ணன் சார், த ரேசர். அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை யாருக்குமே. பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா 11 கப் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நம்ம மோட்டோ ஜிபி நடந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ரீசன் இவர் தான். அண்டு இவரோட பங்களிப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பெருசாக இருந்திருக்கு. அண்டு பிரதீப் சார், ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு சார் வந்துருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இங்கே தமிழ்நாட்டுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ஓவராக 4 ஸ்டேட்டோட இது பார்த்துருக்காரு, சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் மேனேஜர் அவர் தான். ஸோ அவரும் வந்திருந்தார். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு, ஸோ இவர் தான் நம்ம ஜிக்சர் கிளப்போட அட்மின், ஃப்ரெண்டு தான் என்னோட ஸ்கூல்மேட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் நாங்கள் விட்டுக்காக தான் போவோம். அண்ட் அது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சார் பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் 4 ஸ்டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் அவர் தான். ஸோ கோயம்புத்தூர்லேயே ஒரு இந்த மாதிரி ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, ஐ மீன் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காருன்னு அவர் சொன்னார். ஸோ அண்ட் ரஜினிகேஷன் சாரை பற்றி சொல்லணுன்னா அவரை நம்ம இந்தியாவுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 கப்ஸ் அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரேசர்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு டீம் வச்சுருக்காரு, RACR அப்படின்னு சொல்லிட்டு, அதோட ஃபவுண்டரு நம்ம ரஜினிகேஷன் சார் தான். இவரோட ஏஜ் பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 43 ஆச்சு. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு.
ஜெய்கிருஷ்ணா டீமுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் இயர் வந்து ரெண்டு பைக் லான்ச் பண்ணேன், இந்த மாதிரி இந்த வாட்டி வாட்டி ஆறு பைக் லான்ச் பண்ணேன். அதுவே ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் செகண்ட் இயர் அண்ட் சிக்ஸ் பைக்ஸ் திருப்பி வந்து லான்ச் பண்ணுறது. அதனால் பஜாஜோட சக்ஸஸ்ஃபுல் வந்து ரெண்டு பேர் நிறைய சொல்லிட்டாங்க. சரி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட சொல்லலாம், பல்சர்னாவே எல்லாருமே வந்து ரேஸ் பைக் தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் பல்சர் வந்து ரேஸ் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நல்ல மைலேஜ் பைக்கும், எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுமாதிரி அவங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பைக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டெக்னாலஜி, டிடிஎஸ், மேபி ஈவன் லைட்ஸ் மாடிஃபிகேஷன், பைக்ஸ் எவ்ரி திங்கும் அவங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரொம்ப எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு வந்து நியூ டெக்னாலஜி பைக்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வித் கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ரேட்ஸோடு கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்பர் ஒன் ஸ்மாலர் பைக்கில் லைக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிலேருந்து 200 சிசி வரையும் அவங்க வந்து இன்னும் நம்பர் ஒனில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பைக்கிங் கம்யூனிட்டி இங்கே எல்லாருமே, இங்கே ரைடர்ஸ் குரூப் எல்லாருமே வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருக்கீங்க பல்சர் பைக் ஓட்டி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் இங்கே வந்தது ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ரைடர்ஸ் குரூப்ஸ் அண்ட் டீம்ஸ். தேங்க்யூ வெரி மச். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து அன்பில் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 125 வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் டிஜிட்டல் டிஸ்பிளே. இது 125 இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் அந்த எல்லா டீட்டெயில்ஸ் மைலேஜ் அண்ட் ப்ளூத் கனெக்டிவிட்டி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 125. ஸோ 125 வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்எல், ஸோ இந்த டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா 160. ஸோ 160 பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இந்த டிஆர்எல் வந்து போட்டிருக்காங்க அந்த யூஎஸ்டி ஃபோர்க். ஸோ இதுதான் நம்ம யூஎஸ்டி ஃபோர்க்கு அண்டு டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸு. ஸோ 160 பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸு வந்துருக்கு, அது வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே மீட்ரு பாருங்க, நீங்களே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த டிஸ்பிளே மீட்ரு இந்த வைடு நம்ம டயர் பாருங்க ஆல்சோ வந்து நல்லா வைடாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்தோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், ஒரு 200 சிசியில் 25 BHPயோட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் 200 தான். ஸோ 200 பார்த்தீங்கன்னா இது அதுக்கும் சேம் டிஸ்பிளே தான், இதுதான் நியூ டிஸ்பிளே. இது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து அது இல்லாமல் இது டிஆர்எல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டிஆர்எல் பயங்கரமாக இருக்குது, இது பாருங்கள் உங்களுக்கு பாஸ் லைட் எல்லாமே காமிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது புது வந்து நியூ கலர், ஸோ போலார் ப்ளூன்னு சொல்லுவாங்க இந்த கலரு, இதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 160 ஓடுது, போலார் ப்ளூ. ஸோ 160 பார்த்தீங்கன்னா போலார் ப்ளூ ஓடுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 சேனல் ஏபிஎஸ்ஸு. ஸோ ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸன் பேக்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 160. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 150 செக்ஷனில் வருவோம். 150 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா யா, ஸோ 150 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூ மாடல். ஸோ இந்த கீ உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்பிளே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வண்டி வந்து கீர் இருக்கு, ஆன் பண்ண முடியாது, உங்களுக்கு காமிப்பேன் நானே. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்போட கொடுத்துருக்காங்க. தென் அதிலே பார்த்தீங்கன்னா 150
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரு, இது வந்து பிளாக் கலரு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சேம் அதே தான், சேம் அதே. உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்துடும், டிஸ்பிளே இதே மாதிரி வந்துடும். அண்டு உங்களுக்கு லுக்கு அண்டு சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 800 கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது 795 சம்திங் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எதுக்கு ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 150cc பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஸ்போர்ட்டி பைக் அப்படின்னா இதுதான். அந்த பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்லேயே பார்த்தீங்கன்னா 150cc பெஸ்ட் பைக். பிக்கப் மைலேஜ் அண்டு பிரேக்கிங் எல்லாமே ஒரு காம்போவானு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ தரமாக இருக்கு. யா ஸோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வண்டியில். கலர் உங்களுக்கு எந்த கலர் சூஸ் பண்ண, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பிளாக் ஆர் ரெட் அப்படின்னு. ஸோ கலர் ரெண்டுமே நல்லாயிருக்கு. என்னோட பைக் பார்த்தீங்கன்னா பிளாக், ஸோ எனக்கு வந்து பிளாக்கை பிடிக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சைன் அடிக்குது. ஸோ கிளாஸிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெட் கலர். அண்ட் இந்த கலர் உங்களுக்கு ஆல்ரெடி செகண்ட் செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா 200, உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச வண்டி தெரிஞ்ச கலர் தான் 200 NS 200. பட் இந்த கலர் ஆல்சோ பார்த்தீங்கன்னா புது கலரும், இதுவும் ஒரு வகையான பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் லுக்கு கொடுக்குது, நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல லுக்கு உங்களுக்கு வரும், இதுவும் ராயலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லாத்தோட ஃபேவரெட்டு பிளாக் அண்டு ரெட்டு, இந்த கலரும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ரெட்டு ரெட்டு மாதிரி ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலந்த மாதிரி ஒரு கலரு. ஸோ ஒயிட் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த எண்டில் மட்டும் வந்திருக்கும் ஸ்ட்ரைப்பு. யா ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரத்தில் இருக்கிற ஜெயகிருஷ்ணா ஷோரூமோட ஈவெண்ட்டு முடிஞ்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளாக் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ ஈவெண்ட் எல்லாம் போயாச்சு, நாங்கள் தான் எங்கள் டைமிங் கேட்டு இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் இதே மாதிரி நம்ம கண்டென்ட்லாம் மறுபடியும் பார்க்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ கைஸ். பார்த்திங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஃப்ளாக் செஷன் ஃப்ளாக் ஆஃப் செஷன் நடக்க போகுது. இப்போ எல்லா வீடியோ முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் ஆஃப் ரெடியாக இருக்குது. ஸோ எவ்வளோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 10 to 12 15 அரௌண்டு வண்டி ரெடியாக இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாம் கிளம்பியாச்சு.